Assalamu Alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi wahda wa salatu wa salamu ala man la nabiyya ba'da amma ba'd. Sangikuriya sahodara sahodarigale, oru kudumbathinudaiya thiyagam, Hazrat Ibrahim, Ismail, Hajar, alaihimus salatu wa salam, ivargal seidha oru thiyagam, அல்லாஹ் தாலா அன்று முதல் இன்று வரை ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக, ஒரு சுன்னத்தான வழிமுறையாக அல்லாஹ் தாலா எங்களுடைய உம்மத்துக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார். அதுதான் உல்ஹியாவுடைய அமல். சங்கைக்குரியவர்களே, நாங்கள் இந்த உல்ஹியாவுடைய அமலை மேற்கொள்வதற்கு முன்னாடி, இதற்காக வேண்டிய நீயத்து வைப்பதற்கு முன்னாடி, இந்த தியாகத்தை நாங்கள் ஒரு சுருக்கமான முறையில் பார்ப்பது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தாலா சூரா ஸ்வாஃபாத்தில் கூறி காட்டுகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள் அல்லாஹ்விடம், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு தந்தருள்வாயாக என்பதாக. சங்கக்குரியவர்களே, இந்த துஆவில் நின்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், ஒரு கணவன் மனைவி, குழந்தை இல்லாத கணவன் மனைவி, அல்லது குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எவ்வாறு துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கேட்கக்கூடிய துஆ வெறுமனையே குழந்தையை தந்துவிடு, அல்லது ஆண் குழந்தையை தந்துவிடு, அல்லது பெண் குழந்தையை தந்துவிடு என்று கேட்பதுகிதே, இது ஒரு தவறானது. காரணம், அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எங்களுக்கு சாலிஹ் அல்லாத, அதுக்கு மாற்றமான குழந்தையாக கூடும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு எனக்கு சாலிஹான குழந்தையை தந்துவிடுவாயாக என்று துவாவை கேட்கின்றார்கள். இந்த துவாவினுடைய பிரதிபலிப்பு அவர்களுக்கு இந்த சம்பவத்தினுடைய பின்னுக்கு அந்த பிரதிபலிப்பு ஏற்படுகின்றது. எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு ஹைப்புத்தன்மையுடைய, பொறுமை தன்மையுடைய ஒரு குழந்தையை நாங்கள் அவர்களுக்கு நன்மாராயணம் கூறினோம். அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலம்மா பலக மாஉஸ் ஸய்ய, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனுடன் வெளியே சுத்தி திரியக்கூடிய வயசு ஆகிய பொழுது, தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், கிட்டத்தட்ட 13வது வயதாகக்கூடிய நேரத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கனவை காணுகின்றார்கள். நபிமார்கள் காணக்கூடிய கனவும் அது வஹீதான். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறி காட்டினார்கள், நபிமார்களினுடைய கண்கள் தூங்கும், ஆனால் உள்ளம் தூங்காது. காரணம், உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா வஹீ எந்த நேரமும் போடக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே அவர்கள் காணக்கூடிய கனவும் அது அல்லாஹ்வினுடைய வஹீயில் நின்றும் உள்ளதுதான். அவர்கள் என்ன கனவை காணுகின்றார்கள்? அவர்களுடைய மகனை பார்த்து கூறுகின்றார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபந்தூர் மாதா தரா, ஏ என்னுடைய சிறிய மகனே, நான் உன்னை குர்பான் செய்வதை போன்று, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று ஒரு கனவை நான் பார்த்தேன், உன்னுடைய கருத்து என்ன என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, நான் நேரத்தோடு சொன்னேன், ஒரு சாலிஹான குழந்தை அவர்கள் கேட்டார்கள், அதன் இந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு சம்பவத்தினுடைய பின்னுக்கு விளங்கும் என்பதாக. இப்போ அந்த சந்தர்ப்பம் வருவது, அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 13வது வயதில் இருந்தார்கள், நபியும் இல்லை அந்த நேரத்தில். ஆனால் அவர்கள் தன்னுடைய தகப்பனுக்கு சொன்ன பதில் என்னை, யா அபதி இஃப் அல் மா துஅமர் வசததிதுனி இன்ஷா அல்லாஹ் மின ஸ்வாபிரீன், ஏ என்னுடைய தந்தையே, நீங்கள் என்ன தேவைப்பட்டீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னைய பொறுமையானவர்கள் நீனும் பெற்றுக்கொள்வீங்க, நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று கருத்துப்படையில் சொல்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். சங்கைக்குரியவர்களே, இதுதான் அவர்கள் கேட்ட துஆவினுடைய பிரதிபலிப்பு. சாலிஹான குழந்தையை கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் என்னுடைய தந்தை ஒரு நபி, அவர்கள் காணக்கூடிய கனவும் ஒரு வஹிதான், எனவே நான் அதுக்கு அடிப்பணிந்து தான் ஆக வேண்டும் என்பதற்காக என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏ என்னுடைய தந்தை, நீங்கள் என்ன தேவைப்பட்டீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, இன்ஷால்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன் என்பதாக கூறுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அல்லாஹ்வினுடைய இந்த சட்டத்தை, இந்த திட்டத்தை அடிப்பணிந்த பிறகு, ஃபலம்மா அஸ்லமா, ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, குர்பான், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பான் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் ஷைத்தானுடைய பலவிதமான ஊசலாட்டங்கள் அவர்கள் இரண்டு பேருக்கும், அதே போல் அவர்களினுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரான ஹாஜருக்கும் பலவிதமான ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்படுவது, அது அனைத்திலிருந்தும் வெற்றி பெறுகின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில், ஜம்ரத்துல் அக்கபாவுடைய இடம் வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். குறுக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஸ்வாஸ்களை, குழப்பத்தை போட்டு எப்படியாவது இந்த அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை செய்கிறான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 கற்களை எடுத்து அவனுக்கு எறிகிறாங்க, அவன் பூமிக்கு கீழால் சுழிவாங்கப்படுகின்றான். திரும்பவும் ஜம்ரத்துல் உஸ்தா
அதுக்கு பிறகு ஜம்ரத்து சுகரா என்று சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஷைத்தான் பலவிதமான திட்டத்தை தீட்ட பார்க்கிறான். அது ஒன்றும் செயல்பட ஆகல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஏழு ஏழு கற்களால் வீசி அடிக்கிறாங்க. அதனால் ஷைத்தான் அப்படியே பூமி கீழால் சுழிவாங்கப்படுகின்றான். சங்கைக்குரியவர்களே, அதுக்கு பின்னாடி அறுக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வத்தல்லஹூ லில் ஜபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம் கூப்பிட படுக்க போட்டார்கள். உலமாக்கள் கூறுகின்றார்கள், ஏன் பொதுவாக நாங்கள் குர்பான் செய்யும் போது முகத்தை எங்கட பக்கம் திருப்பி தான் குர்பான் செய்வோம், ஒவ்வொரு ஆடு மாடு ஒட்டகங்களை செய்யக்கூடிய நேரத்தில். ஆனால் இவர்கள் தன்னுடைய மகனை முகம் கூப்பிட படுக்க போட்டார்கள். இதற்குரிய காரணங்களை உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதாவது தன்னுடைய மகன் தன்னுடைய 85 வயதுக்கு பிறகு கிடைத்த இந்த மகன், இவரை நான் குர்பான் செய்ய போகின்றேன், செய்ய போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் மாறிவிடக்கூடாது, அவருடைய இரக்கத்தின் காரணமாக நான் சரியான முறையில் குர்பான் செய்யாமல் விட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகனை முகம் குப்புற படுக்க போடுகின்றார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகின்றார்கள், ஏ என்னுடைய தந்தையே, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு வெள்ளையாடை தான். இப்போ நீங்கள் இதோட நீங்கள் என்னை அறுத்துட்டீங்க என்றால், குர்பான் செய்துட்டீங்க என்றால் இதில் ரத்தம் படிந்துடும், அதுக்கு பின்னாடி என்னை கஃபன் செய்யக்கூடிய துணி உங்களுக்கு கிடைக்காது, எனவே இந்த துணியை நீங்கள் நீக்கிருங்க, அதுக்கு பிறகு குர்பான் செய்யுங்க என்பதாக. அது அவ்வாறே செய்யப்படுவது செய்யப்பட்டு குர்பானுக்குரிய நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வனாதைனாஹு, நாங்கள் அவரை அழைத்தோம், ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே, கத் சத்தக்த ருயா, நீங்கள் உங்களோட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நாங்கள் எதை சென்னமோ அதை நீங்கள் செய்ய ரெடி ஆகிட்டீங்க, இவ்வாறு தான் நாங்கள் முஹ்சினீன்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லடியார்களுக்கு நாங்கள் கூலி வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, வஃபதை நாஹூ பி தபஹின் அதீம், ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஒரு பலியை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஹஸரத் ஜிப்ரீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறக்கின்றான், ஒரு ஆட்டை இறக்கின்றான், நீங்கள் அவருக்கு பகரமாக இதனை நீங்கள் அழுங்கள் என்பதாக. ஒரு ரிவாயத்தில் வந்துள்ளது, இந்த ஆடு தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகனாகிய ஹாபில் காபில் அவர்கள், அதாவது ஹாபில் அல்லாவுக்காக என்று முன்வைத்த அந்த ஆடு தான் இந்த ஆடு என்பதாகவும் ஒரு ரிவாயத் வந்துள்ளது. சங்கைக்குரியவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த தன்னுடைய மகனுக்கு பகரமாக இந்த ஆடை அறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வத்தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், இந்த செயலை இந்த தியாக செயலை அவருக்கு பிறகு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் நாங்கள் இது ஒரு சுன்னத்தாக விட்டுவிட்டோம் என்பதாக கூறுகின்றான். சுபஹானல்லாஹ். எனவே அதனை தான் நாங்கள் இன்றைக்கு உல்ஹியான்ற அமைப்பில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.